தமிழக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின் அடிப்படையில் நாளை முதல் 500 டாஸ்மாக் கடைகள் உடனடியாக மூடப்படுவதாக தமிழக அரசினுடைய பதவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை சார்பில் செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த 500 கடைகள் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னையில் 61 கடைகளும், காஞ்சிபுரத்தில் 21 கடைகளும், திருவள்ளூரில் 46 கடைகளும் மூடப்படுவதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. சென்னையை மூன்றாக பிரிக்கும் பட்சத்தில் வடசென்னையில் 20 கடைகளும், மத்திய சென்னையில் 20 கடைகளும், தென் சென்னையில் 21 டாஸ்மாக் கடைகளும் நாளை முதல் இயங்காது மூடப்படுவதாக தமிழக அரசினுடைய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தில் 46 கடைகளும், திருவள்ளூர் கிழக்கில் 32 கடைகளும், மேற்கில் 14 கடைகளும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காஞ்சிபுரத்தில் மொத்தமாக 31 கடைகளும் மூடப்படுவதாக டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. மண்டலங்களை பொறுத்தவரையில் சென்னை மண்டலத்தில் குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை அடக்கிய சென்னை மண்டலத்தில் 138 கடைகளும், கோயம்புத்தூர் மண்டலத்தில் 78 கடைகளும், மதுரையில் 125 கடைகளும், சேலத்தில் 59 கடைகளும், திருச்சி மண்டலத்தில் 100 கடைகளும் என மொத்தமாக 500 டாஸ்மாக் கடைகள் நாளை முதல் மூடப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருந்த நிலையில் கடைகளுடைய விவரங்களையும் டாஸ்மாக் நிர்வாகம் தற்போது வெளியிட்டிருக்கிறது.